நாள் நாடகம். இன்றைய சமுதாயத்தில் செய்யும் வேலையை கடமையோடும் பொறுப்போடும் பல பேர் செய்வதில்லை. இதனால் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்றாகிவிட்டது. ஊழல் காரணமாக லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மனிதனை நேசிக்க பொருள்களை பயன்படுத்தியது ஒரு காலம். ஆனால் பொருட்களை நேசித்து மனிதனை உபயோகப்படுத்தும் காலம் இது. தரமற்ற பொருட்களும் தரமற்ற சேவையும் தான் மனிதனுக்கு கிடைக்கிறது. மக்களுக்கு வேண்டியதெல்லாம் சுத்தமான உணவு, உடுக்க நல்ல உடை, இருக்க இடம். இது இங்கே கிடைக்காது ஏமாற்றமடைந்தவர்கள் இந்நாட்டை விட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று விடுகின்றனர். அங்கே ஊழல் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம் நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கு ஊழல் சதவிகிதம் குறைவு. இதை மையக்கருத்தாக கொண்டு இன்றைக்கு ஒரு நீதிமன்றத்தில் நடக்கும் சில வழக்குகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்குதான் உன்ன முத முதல்ல பாக்குறேன். சொம்புல என்ன தண்ணியா வைக்கிற? ஆமா சார், இன்னைக்குதான் வேலையில சேர்ந்தேன். எங்க பரம்பரைக்கே நாட்டா மரும்போது தண்ணி சொம்பு வைக்கிற வேலைதான். தண்ணி சொம்பு வந்தாலே தீர்ப்பு சொல்ல நாட்டா மரப்புறதுன்னு அர்த்தம். எங்க 18 பட்டியலையும் இந்த வழக்கம் தான். இன்னைக்கு 4 கேஸுக்கு நீதிபதி அம்மா தீர்ப்பு சொல்ல போறாங்க இல்லையா, அதனாலதான் சார் தண்ணி சொம்பு வச்சேன். அதெல்லாம் கிராமத்துல இந்த மாதிரி கோர்ட்ல எல்லாம் அப்படி நீ செய்யக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி நாட்டாம படத்துல வர சரத்குமாரோ இல்ல சின்ன கவுண்டர் படத்துல வர விஜயகாந்தோ இல்லப்பா, இவங்க பெரிய சட்டக்கல்லூரியில படிச்ச அரசாங்க நீதிபதி. அவங்க பேரு நியாயாவதி. அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஜட்ஜி வர நேரமாச்சு, சீக்கிரம் தண்ணி சொம்பெடுப்பா. சைலன்ஸ். சபாபதி, இன்னைக்கு எத்தனை கேஸ் விசாரணைக்கு வருது? அத பத்தி வரிசையா சொல்லு. மொத்தம் 4 கேஸ் அம்மா. முதல் கேஸ் பீமா விலாஸ் ஹோட்டல்ல பத்தின கேஸ். இந்த கேஸ் இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண கேஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட 10 பேர் இறந்து போயிட்டாங்க. 20 பேர் ரொம்ப சீரியஸ் ஆகி பொழைச்சாங்க. ஹோட்டல் முதலாளிய விசாரணைக்கு கூப்பிடுங்க. போஜராஜன், போஜராஜன், போஜராஜன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் தான் போஜராஜனா? ஆமா சார். யுவர் ஆனர், இப்போதான் ஜஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பீமா விலாஸ் ஹோட்டல்ல சாப்பிட்ட பல பேர்ல 10 பேர் இறந்து போயிருக்காங்க. 20 பேருக்கும் மேல கவலைக்கிடமாக இருந்திருக்காங்க. இந்த செய்தி அன்றைய செய்தித்தாளெல்லாம் வந்திருக்கு. இதோ அது தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். அது மட்டுமின்றி இவர் செய்த குற்றம் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்டதற்கான தகுந்த ஆதாரம் உள்ளதால் குற்றவாளியான போஜராஜனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீதிபதி அவர்களே, இதை நான் மறுக்கிறேன். ஏன்னா ஹோட்டல் முதலாளி நான் இல்ல, பேருக்குத்தான் நான் முதலாளி. உண்மையிலேயே ஹெட் குக் நலன் தான் ஹோட்டல் முதலாளி. அவரை கூப்பிட்டு விசாரிங்க. ஹெட் குக் நலன் விசாரணைக்கு கூப்பிடுங்க. ஹெட் குக் நலன், நலன், நலன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் தான் அந்த ஹெட் குக் நலனா? ஆமாம் சார், நான் தான் ஹெட் குக் நலன். நீங்கள் தான் ஹோட்டல் முதலாளி என்கிறார் போஜராஜன். அதற்கு உங்கள் பதில் என்ன? ஹோட்டல் உண்மையிலேயே போஜராஜனோடது தான். நான் அவரோட பினாமி சார். ஹெட் குக் என்னவோ நான் தான், ஆனா சாமான்களை சப்ளை பண்றது அவர் தான், மெனு சொல்றது அவர் தான், எனக்கு உதவிக்கு ஆட்கள் அனுப்புறதும் அவர் தான். மொத்தத்துல எல்லாமே அவர் தான். நடந்த தப்புக்கு காரணமும் அவர் தான்மா. எல்லாம் அவரா இருந்தாலும் சமைச்சது என்னவோ நீங்க தானே, பழிய மட்டும் எப்படி அவர் மேல போட முடியும்? நீதிபதி அவர்களே, அவர் வாங்கி கொடுத்த எல்லாமே மட்டமான சாமான்கள். மக்கி போன அரிசி, கலப்பட எண்ணெய், கலப்பட பால், வதங்கன காய்கறிகள், சமையலே தெரியாத ஆட்கள். இப்படி இருந்தா நான் எப்படியம்மா நல்லா சமைக்க முடியும்? சாம்பார்ல உப்ப போடுறானா சோடா உப்ப போடுறானுங்க, குழம்புல பொடிய போடுறானா கையில கிடைக்கிற பொடியெல்லாம் போடுறானுங்க. இப்படி எல்லாம் சமைச்சா ஏமா சாப்பாடு கெட்டு போவாது? 4 தலைமுறையா பாட்ட முப்பாட்டம் காலத்திலேருந்து சமையல் வேலை செய்யறமா? தப்பு பண்ண மாட்டோமா? செய்யும் தொழிலே தெய்வமா நினைக்கிறமா? எங்க முதலாளி செய்யற ஹோட்டல் தொழில ஒரு தொண்டா நினைக்கல, ஒரு பிசினஸ் ஆதான் நினைக்கிறாரு.
என் மேல எந்த தப்பும் இல்லாம என்னை இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிருங்கம்மா. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தேன். இந்த வழக்கில் எல்லா தவறுகளுக்கும் போஜராஜன் தான் காரணம் என்பது தெளிவாகிறது. மணிமேகலை என்ற இலக்கியம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட உன்னதமான உணவுப் பணியை செவ்வனே செய்து மக்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்று எண்ணும் ஹெட்குக் நலனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. நலன் அப்பணியை செம்மையாக செய்து முடிக்காததற்கு காரணம் போஜராஜன். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்றார் பாரதியார். ஆனால் பணம் வாங்கிக் கொண்டு உணவுப் பொருட்களை தவறாக வழங்கிய போஜராஜனை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆகையால் போஜராஜனுக்கு 30,000 ரூபாய் அபராதமும் அடுத்த ஒரு வருடம் இவ்வூரில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு தரமான உணவை இலவசமாக தினமும் வழங்க வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சரி சரி, அடுத்த வழக்கு என்ன? சீக்கிரம் கூப்பிடுங்க. அரசாங்கம் கொடுக்கும் இலவச வேட்டி சேலைக்காக ஒதுக்க நிதியில் நடந்த தில்லுமுள்ளு பற்றிய வழக்கு இது. சம்பந்தப்பட்டவங்களை விசாரணைக்கு கூப்பிடுங்க. யோரானர், இந்த வழக்கில் முதல் குற்றவாளி சப்ளையர் தையல் நாயகி. தையல் நாயகிய விசாரணைக்கு கூப்பிடுங்க. சப்ளையர் தையல் நாயகி, தையல் நாயகி, தையல் நாயகி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் தான் அந்த சப்ளையர் தையல் நாயகியா? ஆமா, நான் தான். யோரானர், பெயர் தான் தையல் நாயகி, ஆனா இவங்க ஒரு தப்பு நாயகி. நீங்க சப்ளை பண்ண ஒரு வேட்டி சேலையும் சரியில்லையே சார். அதுக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமோ இல்ல சார். எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாரே அந்த சட்டநாதன், அவர் தான் சார் பொறுப்பு. முதல்ல அவரை கூப்பிட்டு விசாரிங்க சார். கான்ட்ராக்டர் சட்டநாதன் விசாரணைக்கு கூப்பிடுங்க. கான்ட்ராக்டர் சட்டநாதன், சட்டநாதன், சட்டநாதன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் தான் அந்த கான்ட்ராக்டர் சட்டநாதனா? ஆம், நான் தான். யோகனர், பெயர் தான் சட்டநாதன், ஆனா ரொம்ப கெட்டநாதன். எதன் அடிப்படையில் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? நீங்க கொடுத்த கான்ட்ராக்ட்ல ஊழல் நடந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஊழலா? எந்த ஊழல பத்தி கேக்குறீங்க? அப்ப பல ஊழல் பண்ணிருக்கீங்க போல. இல்ல சார், பல கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிருக்கேன். அதுல எந்த வருஷத்துல, எந்த மாசத்துல, எந்த நாள்ல, எந்த ஊர்ல, எந்த கான்ட்ராக்ட்ல நடந்த எந்த ஊழல பத்தி கேக்குறீங்கன்னு தெரிஞ்சா பதில் சொல்ல வசதியா இருக்கும். இன்னைக்கு கேஸ் இலவச வேட்டி சேலை நடந்த ஊழல பத்தினது. ஓ, அதுவா? ரொம்ப பழைய கேஸ் சார் அது, அதுதான் மறந்து போச்சு. அப்பாடா, இப்பயாவது ஞாபகம் வந்தது. யோரானர், இலவச வேட்டி சேலை தயாரிக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற அரசாணை உள்ளது. இதோ தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். அம்மா, அம்மா, எனக்கு கொஞ்சம் பேச அனுமதி தாங்கம்மா. பெர்மிஷன் கிராண்டட். இந்த இலவச வேட்டி சேலைக்கு 6 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு எனக்கு இப்பதாமா தெரியும். அதுல வெறும் 3 கோடி தாமா எனக்கு ஒதுக்குனாங்க. அதுல வெறும் 30,000 வேட்டி சேலை தாமா வரும். ஆனா அவங்க 60,000 வேட்டி சேலை செய்ய சொன்னாங்கம்மா. நான் அப்பவே சொன்னமா முடியாது, கட்டுப்படி ஆகாதுட்டு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, குவாலிட்டிய வேணா குறைச்சிக்கோ, ஆனா குவான்டிட்டிய குறைக்காதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, நம்ம ஊர் ஜனங்க இலவசமா எது கிடைச்சாலும் கம்முன்னு வாய முடிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்கம்மா. இதுக்கு மேலயும் ஒண்ணு சொன்னாங்கம்மா, நம்ம ஊர்ல பல பேருக்கிட்ட இருக்குதுலாம் போலி ரேஷன் கார்டா, அதனால நிறைய பேர் இந்த இலவச வேட்டி சேலை வாங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. அவ்வளவுதானா, இல்ல இன்னும் ஏதாச்சும் இருக்கா? ஒன்னும் ஒண்ணுமா. சரி, சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் பின்னாடி இருக்கேன்னு சொன்னாருமா. அதுக்கு அர்த்தமே எனக்கு இப்பதாமா புரிஞ்சுது. பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன முன்னாடி தள்ளிட்டு அவரு பின்னாடி போயிட்டாருமா. நான் படிக்காத அப்பாவி பொம்பளைன்னு தானே எனது ஊழல மாட்டி விட்டாரு. தையல் நாயகி 3 கோடி ரூபாய் தான் வாங்கினதா சொல்றாங்க. அப்போ மிச்சம் 3 கோடி ரூபாய் எங்க சார்? 3 கோடி ரூபாய நான் முழுங்கினதனமோ உண்மைதான். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்.
ஆனா மொத்தமா நான் எடுத்துக்கல, எப்பவும் போல 50% சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. மீதி இருக்கிற 50%ல எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மேல கீழே நீ எல்லா பக்கமும் போக வெறும் 5 லட்சம் தான் சார் எனக்கே கிடைச்சது. யுவரானர், குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். அம்மா, அப்ப நான் கிளம்பலாமாமா? நில்லுமா நில்லு, உன் தையல் மிஷின் யாரும் எடுத்துன்னு போட மாட்டாங்க. அவருக்கு கிடைச்ச 3 கோடிக்கு பதில் வந்துச்சு, உனக்கு கிடைச்ச 3 கோடிக்கு இன்னும் பதில் வரலையே. அம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா, அவரே மேலிடத்துக்கு 50% கொடுக்கும் போது நான் அட்லீஸ்ட் 30% கொடுக்க தேவையில்லையாம்மா. மீதி இருந்த 1 கோடியில்தான்மா மெட்டீரியல் வாங்கின, நம்ப ஜாஸ்தி அத்தம்மா குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. நான் இனிமேல் டெண்டரே எடுக்க மாட்டேமா. நான் பண்ண முதல் குத்தமோ இதுதான், கடைசி குத்தமோ இதுதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா. செய்யற தொழில தெய்வமா நினைக்காம செய்யற எல்லா தவறுகளுக்கும் தண்டனை கண்டிப்பா இருக்கு. இந்த தவறுக்கு முதல் காரணமான கான்ட்ராக்டர் சட்டநாதனுக்கு 30,000 ரூபாய் அபராதமும், அதை கட்ட தவறினால் 1 வருட காலம் சிறைவாசமும் விதித்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சையல் நாயகிக்கு இது முதல் குற்றமானதால் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். அடுத்த கேஸ் என்ன? தரமற்ற வீடு கட்டியதற்காக தனிப்பட்ட ஒருவர் எழுப்பிய கேஸ் இது. குற்றம் சம்பந்தப்பட்டவர் விசாரணைக்கு கூப்பிடுங்க. கட்டடபொம்மன், கட்டடபொம்மன், கட்டடபொம்மன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கட்டடபொம்மனா? பெயரே வித்தியாசமா இருக்கே. அம்மா, என் பேரு கட்டபொம்மன். கட்டடங்கள் கட்டி கட்டி என் பேரை கட்டடபொம்மனா ஆக்கிட்டாங்க. சரி சரி, உங்களோட வழக்கு என்ன? நீதிபதி அவர்களே, நான் கடந்த 10 வருஷமா என்னோட முதலாளியிடம் மேஸ்திரியா வேலை பார்த்தேன். நான் வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னப்போ அவர் எனக்கு ஒரு வீட்டை அன்பளிப்பா கொடுத்தாரு. நானும் நம்ம முதலாளி கொடுத்த வீடாச்சேன்னு சந்தோஷமா குடும்பத்தோட குடிப்போனேன். ஆனா குடிப்போன ஒரே வாரத்துல வீட்டுல அங்கங்க விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. உள்ள தண்ணி கொட்டுதே, வெளிய மழையா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள மட்டும் எப்படி? வாட்டர் டேங்க் பைப்ல தண்ணி லீக் ஆகி வீட்டுக்குள்ள கொட்டிடுச்சு. அதுல காலை வச்ச எங்க மாமியாரு வழுக்கி விழுந்து எலும்பு முறிஞ்சி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமா அடி? காரை பேர்ந்து குழந்தைங்க தலைமையில விழுந்துருச்சு, அவங்களுக்கும் தான் அடி. இது எல்லாத்துக்கும் காரணம் கான்ட்ராக்டர் சகாதேவன் தான். இதுக்கு நஷ்ட ஈட அந்த கான்ட்ராக்டர் சகாதேவன் தான் கொடுக்கணும். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீடே வேணாம்னு சொல்லியிருப்பேன். நான் இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு அன்பளிப்புன்னாரு. ஓசியில கிடைக்கிறத ஏன் விடணும்னு நினைச்சுதான் மேடம் நான் அந்த வீட்டுக்கு போனேன். கான்ட்ராக்டர் சகாதேவனை கூப்பிட்டு விசாரிங்கம்மா. கான்ட்ராக்டர் சகாதேவனை விசாரணைக்கு கூப்பிடுங்க. கான்ட்ராக்டர் சகாதேவன், சகாதேவன், சகாதேவன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க தான் இவருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்களா? இல்லை நீதிபதி அவர்களே, வீடு கட்ட சொன்னதுனால்தான். ஆனா அதை கட்ட எப்பவும் போல மெட்டீரியல் வாங்கினது, பிளான் பண்ணது எல்லாம் அவர் தான். இவர் கட்டின வீட வாங்கின எல்லாரும் இதே குறையதான் என்கிட்டயும் சொல்லுவாங்க. நானும் வேற மேஸ்திரியை வச்சு ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், இவரையும் கூப்பிட்டு கண்டிப்பேன். அப்படியும் இவர் மாறல. மேஸ்திரி பேர் தான் கட்ட பொம்மன், ஆனா நல்ல வீடே கட்டாத பொம்மன். இவரை வேலையை விட்டும் தூக்க முடியாது. காரணம் மேலிடத்து சிபாரிசு. இவருக்கு பேட்டரோடி எல்லாம் அடியாட்கள். இவருக்கு பாடம் புகட்டும்னு நினைச்சேன். அவருக்கு தரப்போற வீடினே சொல்லாமையே ஒரு வீட கட்ட சொன்னேன். அவரும் தனக்கு தான் அந்த வீடினே தெரியாம எல்லாருக்கும் கட்டித்தர மாதிரி அலட்சியமா கட்டின வீடுதான் அது. என்னைக்கும் தன் தொழில நேர்மையா செஞ்சதே இல்ல. அவருக்கு பாடம் புகட்ட இதை விட வேற வழி எனக்கு தெரியலாமா. அதனால நடந்த விபத்திற்கு நான் காரணம் இல்ல, அவர் வாங்கின மெட்டீரியலும் அவருடைய அலட்சியம் தான் காரணம். இந்த வழக்குல என்ன நிரபராதி என்று தீர்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நீதிபதி அவர்களே. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தேன். பொதுவாக மேஸ்திரிகள் தான் நல்லதாக வீடு கட்ட என்ன சாமான்கள் வேண்டும் என்று கூறுவார்கள். செங்கல், மணல், மரம், கம்பி போன்றவற்றை தரமாக வாங்குவார்கள். சரியான விகிதாச்சாரப்படி கலவையை தயார் செய்வார்கள்.
மேஸ்திரியிடம் வேலையை ஒப்படைப்பது மட்டும்தான் முதலாளிகளின் வேலை. இந்த வழக்கில் மேஸ்திரி செய்த தில்லுமுள்ள வேலைதான் எல்லாவற்றிற்கும் காரணம். இவரால் கான்ட்ராக்டருக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு மேஸ்திரிதான் பொறுப்பு என்பதால் கட்டிட மேஸ்திரி கட்டபொம்மன் கான்ட்ராக்டர் சகாதேவனுக்கு 50,000 ரூபாய் அபராதம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி தேவையில்லா வழக்கு பதிவு செய்து கான்ட்ராக்டர் சகாதேவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய மேஸ்திரி கட்டபொம்மன் அருகிலுள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்று இலவசமாக பழுது பார்ப்பு பணி செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். அடுத்த கேஸ் என்ன? அதுவும் ஊழல் சம்பந்தப்பட்ட கேஸா? இது ஒரு ஆசிரியர் மீது தொடுக்கப்பட்ட கேஸ் நீதிபதி அம்மா. ஆச்சரியமா இருக்கே, வழக்கு தொடுத்தவர் யார்? இந்த வழக்கை தொடுத்தவர் மிக பிரபலமானவர் கொக்கி குமார். கொக்கி குமார விசாரணைக்கு கூப்பிடுங்க. கொக்கி குமார், கொக்கி குமார், கொக்கி குமார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்றதுதான் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற ஒன்னும் இல்ல. உங்களுக்கு வக்கீல் இருக்கிறாரா இல்ல நீங்களே பதில் சொல்றீங்களா? என் சார்பா என் வக்கீல் வாதாடுவாரு. நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரரின் 8 வயது மகனின் தலையில் குட்டின வேகத்தில் அந்த மாணவனுக்கு தலையில் அதிகமான வலி ஏற்பட்டுள்ளது. அந்த மாணவன் ரொம்ப சோர்வா இருக்கிறான் யுவரானர். பசங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று தெரிந்தும் அவர் இந்த செயலை செய்திருக்கிறார் யுவரானர். சம்பந்தப்பட்ட ஆசிரியையை விசாரணைக்கு கூப்பிடுங்க. ஆசிரியை அன்புக்கரசி, அன்புக்கரசி, அன்புக்கரசி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்களுக்கு வக்கீல் இருக்கிறாரா இல்ல நீங்களே பதில் சொல்றீங்களா? இல்லை நீதிபதி அவர்களே, என்னோட தரப்பு நியாயத்தை நானே எடுத்து வைக்கிறேன். அன்புக்கரசியா இருந்த என்ன துன்பத்துக்கரசியா மாத்திட்டாங்க. சம்பவம் நடந்ததா சொன்ன அன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல் பக்கமே வரல. அன்னைக்கு மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கே அவன் என்னைக்கு அவதான் வருவான். அவனுக்கு வயசு என்னவோ 8 தான், ஆனா படிப்பை தவிர 8 திசையில நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். இவ வீட்டுக்கு ஒரே பையன், அதனால ஓவர் செல்லும். அவன மாதிரி பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி பந்து தலையில பட்டு அடிப்பட்டதா கேள்வி. அது கூட சீரியஸான காயம்னு யாரும் சொல்லல. நான் மேலும் சில விஷயங்களை பற்றி கூற வேண்டும், அதற்கு தங்கள் அனுமதி வேண்டும் யுவரானர். பெர்மிஷன் கிராண்டட். காயம் வெளியில தெரியல என்றாலும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல உள்காயம் ரொம்ப பெருசா இருக்கு. இதோ அதை தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். எப்பொழுதும் எனது கட்சிக்காரரின் மகனுக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டே இருப்பார். மாணவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் இவருடைய வேலையே. சம்பவம் நடந்த அன்று அந்த மாணவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறான் யுவரானர். அதற்கு சாட்சியாக மாணவர்களின் அட்டண்டன்ஸை தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ வந்தாலும் வரலனாலும் அட்டெண்டன்ஸ் போடணும்ன்றது மேலிடத்து உத்தரவு. இல்லன்னா எங்களுக்கு வேலை போயிடும். அப்படி இல்லனா டிரான்ஸ்பர் ஆர்டர் ஆவது வரும். இவ ஒருத்தனால இந்த ஸ்கூல்ல இருந்து 25 பேர் டிரான்ஸ்பர்ல போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவ லேட்டா வருவான், ஆனா ஏன் லேட்டுன்னு கேட்க கூடாது. யூனிஃபார்ம் போட மாட்டான், ஹோம்வொர்க் எழுத மாட்டான், பரீட்சைக்கு வரமாட்டான், ஆனா நிறைய மார்க் மட்டும் பேப்பர்ல இருக்கணும். அப்படியே பரீட்சைக்கு வந்தாலும் காலி பேப்பர் தான் கொடுப்பான். அதுக்கு எப்படி மார்க் போட முடியும்? இத பத்தி ரொம்ப சாதாரணமா கேட்டதுனாலே தான் என் மேல போய் கேஸ் போட்டுட்டாங்க. இப்படி எல்லாம பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களை பத்தி கம்ப்ளைண்ட் வருது. கேக்கறதுக்கே ரொம்ப வேதனையாவும் கவலையாவும் இருக்கே. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாமா, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் டீச்சரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுனாலதான் டீச்சர் வேலைக்கு யாரும் வரதில்ல. சில பெற்றோர்களும் ஃபீஸ் கட்டுறாங்களே தவிர குழந்தைங்களை கவனிக்கிறதே இல்ல. டீச்சர்ஸ் அப்படியே வேலைக்கு வந்தாலும் அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க நடத்துற பாடத்துக்கும் சம்பந்தமே இல்லாம தான் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. எப்படின்னா இங்கிலீஷ் டீச்சர் சயின்ஸும் நடத்தணும், தமிழ் டீச்சர் பாட்டும் சொல்லித்தரணும், கணக்கு டீச்சர் இங்கிலீஷும் நடத்தணும். இதெல்லாம் பரவாயில்ல, சோசியல் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இத யாரு வேணும்னாலும் நடத்தலாம்.
பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை பிசிக்ஸும் எடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. சான்ஸ்கிரிட் டீச்சரை ஹிந்தியும் எடுக்க சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ரெண்டுத்துக்கும் எழுத்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. டீச்சரோட நிலைமை இந்த மாதிரி இருக்கும் போது நான் ஏன் அடிக்க போறேன்? இதுக்கு மேலயும் இருக்கு, ஆனா உங்களுக்கு கேட்க நேரம் இருக்காதுன்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன். நான் நிரபராதி, என்னை இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிடுங்க. நானே பர்மிஷன்ல தான் வந்திருக்கேன். டைமுக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா நிஜமாலே அங்க அந்த பசங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டைய போட்டு மண்டைய உடைச்சுப்பாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தேன். இந்த ஆசிரியர் மீது எந்த தவறும் உறுதி செய்யப்படவில்லை. எதிர்காலத்தை செப்பனிடும் ஆசிரியர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தும் மாணவ சமுதாயம் தங்களை திருத்துவதற்காகவே ஆசிரியர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் என்பதை உணர வேண்டும். இந்த ஆசிரியரை பற்றி இந்த ஊர் மக்கள் நல்ல விதமாக பேசுவதையும் கேட்டிருக்கிறேன். ஆகையால் இந்த ஆசிரியரை நிரபராதி என்று தீர்ப்பு கூறி இவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. The court is adjourned. Order, order, order. இப்பொழுதெல்லாம் கேஸ் முடிகிறதோ இல்லையோ, கேஸ் போட்டவனுடைய காலம்தான் முடிகிறது. நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதி கிடைக்கும் என்பது அந்த காலம். ஆனால் நீதிமன்றத்திற்கு போனால் காலம்தான் வீணாகும் என்பது இந்த காலம். இந்த நான்கு வழக்குகளையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.